எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல்ல ஸ்கேமர்ஸ்னு இருப்பாங்கல்ல, அதாவது கோடிக்கணக்கில் ஒரு பிளேயரை வாங்குவாங்க, ஆனால் அவங்க வந்து சும்மாவே விளையாடுவாங்க, பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்கேமர் இருக்காரு, பல வருஷங்களாக ஐபிஎல் விளையாண்டு வராரு. அவர் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய ரியன் பராக். 2019லேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுடைய ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கார். ஆனால் இது வரைக்குமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. இப்போ 2023 ஐபிஎல்ல கூட, இப்போ நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸுடைய சமீபத்தில் ரெண்டு மேட்ச்சில் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நல்ல சான்ஸை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக ரியன் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமர் மட்டும் இல்லை, அவர் ஒரு கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். கேம் சேஞ்சர் யாருக்குன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிடையாது, ஆப்போசிட் டீமுக்கு. சரி, இப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் ரியன் பராக் வேணுமா வேண்டாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியன் பராக்ன்ற ஒரு பிளேயரை ராஜஸ்தான் ராயல்ஸ் தூக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மொதல் காரணம் என்னன்னா ரியன் பராகுடைய ஃபார்ம், அவர் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா. இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இது வரைக்குமே நல்ல ஃபார்ம்ல சூப்பராக விளையாண்டு வராங்க. ஆனால் அந்த டீம்ல இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியன் பராகுடைய இன்னிங்ஸ் தான். சொல்லப்போனால் அது வந்து பிளேயிங் 11ஆ இல்லை பிளேயிங் 10ஆன்னு தெரில, அந்த அளவுக்கு தான் ரியன் பராக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிடைச்ச வாய்ப்பை எதுலையுமே அவர் யூஸ் பண்ணிக்கல. இது வரைக்கும் ஒரு 5 கேம்ஸில் அவர் ஆடின இன்னிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 7, 20, மறுபடியும் 7, 5 மற்றும் 15. இதில் எந்த ஒரு கேம்ஸ்லையுமே ரியன் பராக் ஒரு இம்ப்ரெசிவாவோ இல்லை வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எதுவுமே அமைஞ்சதே இல்லை, அந்தளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சார், நம்ம உதாரணத்துக்கு நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சை எடுத்துப்போமே, அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 155 ரன்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அப்புறமா ஜோஸ் பட்லர் ஓப்பனிங் இறக்குனாங்க. அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ் தான் ஆடினாங்க, அதுக்கு ஒரு பிச்சூரும் காரணமாகிடுச்சு. சஞ்சு சாம்சனும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு கட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட அப்படியே ஒரு மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் அதை தாண்டி கடைசி டைமில் தேவதத் படிக்கல் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார், உண்மையிலேயே ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணார். அப்படி தான் இருக்கணும் இம்பாக்ட் பிளேயர்னா, அப்படி ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணார். ஒருவேளை அந்த தேவதத் படிக்கலோட ரியன் பராக் நின்றுருந்தார், அவர் கொஞ்சம் ஒத்துழிச்சிருந்தாருனாலே போதும், ஒரு 2 பவுண்ட்ரி அடிச்சிருந்தா கூட இந்த மேட்ச் வந்து ரிசல்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா 10 ரன்ஸ் வித்தியாசத்தில் தான் அவங்க தோத்தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தேவதத் படிக்கல் உண்மையிலேயே நல்லா விளையாடினார், ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம ரியன் பராக் என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் சந்தித்த ஃபர்ஸ்ட் 8 பந்துகளில் 4 ரன்ஸ் அடித்தார். ஆக்சுவலாக கடைசி கட்டத்தில் ஒரு சேசிங் பண்ணும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட அந்த மேட்ச் இருந்தது, ஒரு ஹோப் இருந்தது. இப்படி ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாலே இந்த மேட்ச் வந்து எங்கேயோ போய் ரிசல்ட் முடிஞ்சிருக்கும். ஆனால் ரியன் பராக் அதை பண்ணவே இல்லை, அதை செய்ய தவறிட்டார். அந்த டைமில் வந்து அவர் என்னென்னா டிஃபென்சிவ் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டார், அட்டாக்கிங் கேமே ஆடலை, ஸ்ட்ரோக்கில் அழைச்சிட்டு இருந்தார். பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருந்தது, கன்ஃபார்மாக ரியன் பராக் விளையாடும் போது தெரிஞ்சிருச்சு இந்த மேட்சோட ரிசல்ட் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை தாண்டி தேவதத் படிகள் ஏதோ விளையாண்டுட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரியன் பராகுடைய ஃபார்ம்ன்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான், அந்தளவுக்கு அவர் ஃபார்ம்ல இல்லை. சரி, ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியன் பராக்கு அதிகமான சான்ஸ் கொடுக்கப்பட்டுருச்சு, அதுதான் உண்மை. 2019 ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக அறிமுகமாறாரு ரியன் பராக். இப்போ வரைக்குமே அவர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா எந்த ஒரு சீசன்லையுமே கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. ரியன் பராக்கு இது 5வது ஐபிஎல் சீசன், ஆனால் இது வரைக்கும் அவர் ஒரு ஐபிஎல் சீசனில் கூட 200 ரன்ஸை வந்து தாண்டதே கிடையாது, அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. இது வரைக்கும் 52 ஐபிஎல் மேட்சஸில் 576 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 16.46, ஸ்ட்ரைக் ரேட் 123.61. இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்டாட்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு டீமாக இருந்தாலும் இந்தளவுக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க, அதுதான் உண்மை. இவர் ஆடின இன்னிங்ஸ்லேயே 2019 ஐபிஎல் மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்காரு, அதுவும் 160 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2020 ஐபிஎல்ல 86 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 12.28, ஸ்ட்ரைக் ரேட் 111. 2021 ஐபிஎல்ல 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதில் அவருடைய ஆவரேஜ் 11.62, ஸ்ட்ரைக் ரேட் 112. சரி, இங்கே ஒரு கேள்வி எழலாம், அதாவது ரியன் பராக் வந்து லோவர் டவுன் ஆடுறாரு, அதனால வந்து அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் 200 ரன்ஸை தாண்ட முடியல, இவ்வளோ கம்மியான ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்குது, பல இடங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அவர் சரியாக யூஸ் பண்ணிக்கல. சரி, அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குல்ல, லோவர் டவுனில் இறங்கினா கூட ஸ்ட்ரைக் ரேட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வகையில் ரியன் பராகுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு ஓடி மட்டும் இல்லை, டெஸ்ட்டுக்கான ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது.
ஸோ ரியன் பரக் கொடுக்குற அந்த சான்ஸை பார்க்கும்போது ஐபிஎல்ல பல பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, ஒரு மேட்ச் கூட விளையாடாம பெஞ்சில் உட்கார வைக்கப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரியன் பரக்கு எப்படி இவ்வளோ சான்ஸ் கிடைச்சிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அடுத்த காரணம் ரியன் பரக் ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ள தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்போது, ராஜஸ்தான் ராயல்ஸோட மிடில் ஆர்டரில் ரியன் பரக் பதிலாக வேற யாராவது கிளம்புறக்க வைக்கலாம், இது கரெக்டான நேரமாக இருக்கு. ஏன்னா இனிமேல் வரப்போகிறது எல்லாமே க்ரூஷியலான மேட்ச், இன்னுமே அவங்க ரியன் பரக்கை மட்டுமே நம்பியிருந்தா அது வேலைக்காகாது. ஸோ வாய்ப்புக்காக இன்னும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் செம டேலண்டடான சூப்பரான டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இதில் ஒருத்தர் இருக்கார் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆல்ரவுண்டரான ஆகாஷ் வசிஷ்ட், அவரும் நல்ல இந்த டொமஸ்டிக் லெவலில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கார், அவர் கேரளாவை சேர்ந்தவர், அவர் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர், அவர் தான் அப்துல் பாசித். அவர் வந்து இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் நல்லா விளையாண்டுருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்லாம் 150 கிட்டே இருக்குது, அவரெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் இருக்கார், அவர் தான் குணால் சிங் ராத்தோர், அவருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ்லாம் நல்லாவே இருக்குது டொமஸ்டிக் லெவலில், அவரும் பெஞ்சில் தான் இருக்காரு. இது எல்லாத்த விட துருவ் ஜுருள் இருக்காருல்ல, அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், அவரை இனிமே ரெகுலரான பிளேயிங் லெவனில் உள்ளே கொண்டு வரலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது மிடில் ஆர்டரில் இன்னுமே ரியன் பரக் நம்பியிருக்காங்க. அதனாலையுமே வரப்போகிற மேட்சஸில் ரியன் பரக்கு பதிலாக இப்போ ஏற்பட்ட ஆப்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். சரி, நீங்கள் கேட்கலாம் ரியன் பரக் மேலே ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்னு. வன்மம்லாம் கிடையாது, உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இது வந்து பல ரசிகர்களே வந்து கிரிக்கெட் ரசிகர்களே சொல்கிறாங்க, இன்னும் ரியன் பரக் எப்படி சான்ஸ் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு. என்ன காரணம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 2019 இப்போ வரைக்குமே அவருக்கான சான்ஸ் கிடச்சிட்டே இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்த ஒரு டீமாக இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு பிளேயரை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. முக்கியமான விஷயம், இவருக்கு வந்து ஒரு 3 crore மேலே சம்பளம், அந்தளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் ரிங்கு சிங்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதிலே அடிபடுது. இன்னொரு நிறைய விஷயம் இருக்குது, 2019 இவர் அறிமுகமாகும் போது நிறைய பேர் சொன்னாங்க இவர் வந்து ஒரு கிட் வந்து வளர்ந்துட்டுருக்காரு அப்படின்னாங்க. 2020 அதே சொல்கிறாங்க, 2021 அப்படி சொன்னாங்க, 2022 அப்படி சொன்னாங்க, இப்போ 2023 அப்படி சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கான்ற கேள்வி. அப்படி பார்த்தா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒரு பிளேயருக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம், அங்கே தான் விஷயமே இருக்குது. யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி, அதாவது அப்பேற்பட்ட ஒரு ஸ்டஃப் இருக்கிற பிளேயரா அப்படின்னு பார்த்தா மற்ற பிளேயர் கம்பேர் பண்ணும்போது இல்லைன்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு கட்டத்தில் கேகேஆர் டீம் ரசல் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவர் மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு, சிங்கிள் ஹேண்டடாக கேமை வந்து சேஞ்ச் பண்ணுவார். அதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவை அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். இப்படி பல பிளேயர்ஸ் பல ஃப்ரான்ச்சைஸில் இருந்துட்டு தான் இருக்காங்க. பிருத்விஷா கூட சொல்லலாம், டெல்லி கேபிட்டல்ஸ் ஏன் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்குமே ரியன் பரக் கிட்டேருந்து வரவே இல்லை. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வந்திருக்கு, அவர் அந்த அசாம் டான்ஸ் ஆடுவார், அது மட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் மற்றபடி அவருக்கான அந்த களத்தில் இருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது வரைக்குமே ரியன் பரக் கொடுக்கவே இல்லைன்றதான் உண்மை. இப்போது ஜென்ரல் கிரிக்கெட் ஆடியன்ஸே ரியன் பரக் மேலே கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க, அதுக்கான காரணம் அவருடைய சில அந்த களத்தில் இருக்கிற நடவடிக்கைகள். உதாரணத்துக்கு யுவராஜ் சிங் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு ஸ்வாக் இருக்கும். அதே மாதிரி ஆட்டிடியூடுன்னு பார்த்தா ஷேவா கிட்ட இருக்கும், பேட்டிங் ஆட்டிடியூட் அப்படி இருக்கும். அக்ரஷன் பார்த்தா விராட் கோலி கிட்ட இருக்கும். இந்த மூணுமே இப்போது ரியன் பரக் கிட்ட இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, அவர் பேட்டிங் ஆட மாட்டுறாரு, மற்றது எல்லாமே பண்ணுறாரு. அப்புறமா பிராவோ மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறாரு. ஆனால் ரியன் பரக் வந்து பேட்டிங்கில் அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. சரி, இங்கே தான் வந்து இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. இதுக்கும் நெப்போட்டிசம்னு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, இதில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். சச்சின் டெண்டுல்கருடைய மகன் தான் அர்ஜுன் டெண்டுல்கர். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் மும்பை இந்தியன்ஸ்லேயே அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. கிடச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் இது நெப்போட்டிசமால தான் அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ளே வந்திருக்கார் அப்படின்னாங்க. ஆனால் விஷயம் என்ன, அர்ஜுன் டெண்டுல்கர் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டார், நல்லாவே ஒரு ப்ராமிசிங்கான பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார் அவர். ஸோ இப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர தேவையில்லை. ஆனால் இங்கே ரியன் பரக்கு தான் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இங்கே தான் வருதே. சரி, இந்த ரியன் பராக் வந்து எப்படி செலக்ட் ஆனார் அப்படின்றது ஒரு விஷயம். அவர் ஆக்சுவலாக அவருடைய டேலண்ட் மூலமாக செலக்ட் ஆகியிருக்காரு, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் அசாம் டீமுக்காக விளையாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டொமஸ்டிக் லெவலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அப்புறமா U19 வேர்ல்டு கப்பில் நல்லா விளையாண்டுருக்காரு, உண்மையிலேயே ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போது இதில் வந்திருக்காரு, எங்கே ஐபிஎல்குள்ளே வராரு 2019. சரி, இங்கே தான் ரியன் பரக் பற்றியான அந்த நெப்போட்டிசம் கான்ஸ்பிரசி தெரிய போயிட்டுருக்கு. அதாவது ரியன் பரக்குடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பரக் தாஸ்,
அவர் வந்து அசாம் டீமுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிருக்கார், முன்னாள் கிரிக்கெட்டர் அவர். அதே மாதிரி அவங்களுடைய அம்மா மித்து பருவா, அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மர், நிறைய ஏஷியன் சாம்பியன்ஷிப்லாம் விளாண்டுருக்காங்க. ஸோ இப்படி ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டோட தான் அவருக்கு இருக்குது, நல்ல ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டோட அவர் வந்து இப்போ கிரிக்கெட்டுக்குள்ளே வராரு. இங்கே ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசுகிறாங்க, அதுதான் ரியன் பரகுடைய அங்கிள் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பார்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ ரியன் பரகுடைய செலெக்ஷனுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றாங்க. இன்னொருத்தவர் ராயல் மல்டி ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் சிஇஓ ஆன ரஞ்சி பர்தகுர், இவர் நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம், இவரும் ரியன் பரகுடைய லிங்க்ல இருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் இந்த மாதிரியான நெப்போட்டிசம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு வெளிப்படை ஆதாரம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ரியன் பரகுக்கு கண்டினியூஸாக வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கு. சங்கக்காரா கூட இப்போ சொல்லியிருக்காரு, அவர் நெட் ப்ராக்டிஸ்லாம் நல்லா பண்ணுறாரு, இங்கே ஏதோ சொதப்பிடுறாரு, வரப்போகிற மேட்சஸில் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் ரியன் பரக் கண்டினியூஸாக இந்த டீமில் இருக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எல்லோருமே கேள்வி கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த ரியன் பரக் சம்பந்தமான இந்த விவாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா கூட சொல்லுங்கள். ரியன் பரக் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்குள்ளே இருக்கலாமா வேணாமா? கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கும், அப்படி இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.